மீடியாஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் பயனுள்ள விஷயங்களை நம்மளுடைய நேயர்களுக்காக நம்மளுடைய சேனலில் நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே வரோம் இதுல ஜோதிடம் சார்ந்த குறிப்புகளும் மனிதனுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய குறைகள் எல்லாம் தீர்ந்து வெற்றியான வாழ்க்கை அமைவதற்கு உண்டான வழிமுறைகளையும் பல சிக்கலுக்கு தீர்வுகளையும் நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரோம் இதுல குறிப்பா பாருங்க தியானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் வழிபாடு முறைகளும் உண்மையில் ஒவ்வொரு விஷயங்களும் இந்த மக்களினுடைய தொடர்புடைய மக்களோடு இணைந்திருக்கக்கூடிய சில நம்பிக்கைக்குரிய விஷயங்களையும் எதுவரைக்கும் உண்மை எது வரைக்கும் உண்மை அல்லாத விஷயங்கள்ங்கிறதையும் தொடர்ந்து பேசிக்கிட்டே வரோம் இதெல்லாம் நம்மளுடைய நேயர்களினுடைய விழிப்புணர்வுக்காகவே தொடர்ந்து பல விஷயங்கள் உங்களுடைய ஆதரவோடு பதிவுகள் செய்துக்கிட்டே வரோம் மீண்டும் ஒரு முறை அந்த இறைவனுடைய அனுகிரகத்தை வேண்டி உங்கள் எல்லோருடைய வாழ்விலும் நன்மையான பலன்கள் தீர்க்க ஆயுள் தேக ஆரோக்கியம் கிடைத்து பொருள் நிறைவோடு வாழணும்னு வேண்டிக்கிறேன் சரி இன்றைய பதிவாக இந்த மார்கழி மாதத்தினுடைய பலன்களாக பன்னிரண்டு ராசியினருக்கும் எது போன்ற பலன்கள் நடக்கின்றது அதை பார்ப்போம் இதுக்கு முன்னால் இந்த மார்கழியினுடைய சிறப்புகளை எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோமே மார்கழி மாதம் சொல்லக்கூடியது சூரிய பகவான் தனுர் ராசியில் இருக்கக்கூடிய ஒரு மாத காலம் இந்த மார்கழி மாதத்தினுடைய பலன்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா தேவர்களுடைய மாதமாக கருதக்கூடியது இந்த மார்கழி மாதம் ஒவ்வொருவருக்கும் இறைவனுடைய அனுக்கிரகமும் அந்த இறை சக்தியை உள்ளே ஈர்ப்பதற்கு ஒரு அற்புதமான மாதமாக இந்த மார்கழி மாதம் இருக்கின்றது என்றால் அது மிகை ஆகாது இந்த இறை சக்தியை அந்த இறைவனுடைய அருளை நம்முள் ஈர்த்து கொள்ள இந்த ஒரு மாத காலம் அற்புதமான காலம் இதை தேவர்களுடைய காலமாகவே நம் முன்னோர்கள் எல்லாம் நமக்கு கூறுகிறார்கள் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு கூறுவது இது தேவர்களுடைய மாதமாகவே கூறுகிறார்கள் பல ரகசியங்கள் நிறைந்தது பல ஆன்மீக விஷயங்கள் நிறைந்த மாதம் இந்த மாதம் இதும் குறிப்பா பாருங்களே அந்த இறைவனுடைய பாதத்தை அடைவதற்கு இருக்கக்கூடிய விரதங்களில் ஏகாதசி விரதம் மிகச்சிறப்பான விரதம் இந்த மார்கழி மாதத்திலே வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி விரதம் இருக்கு இல்லையா இது ஒவ்வொருவரும் இந்த ஏகாதசி விரதத்தை எதற்காக இருக்கிறாங்க அந்த இறைவனுடைய பாதத்தை அடைவதற்கு ஒவ்வொரு ஏகாதசி விரதமும் ஒரு நன்மையான பலன்களை நமக்கு கொடுக்கிறது தான் அதிலும் குறிப்பாக இந்த மார்கழி மாதத்திலே வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி விரதம் இறைவனுடைய பாதத்தை அடைவதற்காகவே சரி இந்த விரதத்தை இருக்கக்கூடிய முறைகளையும் சில குறிப்புகள் பார்ப்போம் நாம் நிறையா தூங்காமல் விடிய விடிய இருக்கிறவங்க இருக்கிறாங்க உணவு சாப்பிடாமல் இருக்கிறவங்க இருக்காங்க குறிப்பாக அந்த அன்னைக்கு செய்ய முடியாதவர்கள் எல்லாம் என்ன செய்யலாம் எல்லா நாளுமே இந்த இறைவனுடைய அனுகிரகத்தை பெறணுமே வருடத்தில் ஒரு முறை அந்த நாள் மட்டும் பத்துமா இல்லை எங்களுக்கு அந்த நாளில் எங்களால் விரதம் இருக்க முடியல தூங்காமல் இருக்க முடியாது என்னுடைய உடல் காரணமாக என்னால் உடல் உபாதையின் காரணமாக என்னால் இது போன்ற விரத முறைகளையோ தூக்கமின்மையோ கடைபிடிக்க முடியாது இது போன்ற விஷயங்களோடு இருப்பவர்களுக்கெல்லாம் சில குறிப்புகள் அவர்களுக்காகவும் பேசுவோமே சரி ஒவ்வொரு ஏகாதசி விரதமும் சிறப்பு தான் இந்த ஏகாதசி விரதத்தால் நன்மை தான் அதை பார்த்தாச்சு மார்கழி மாதத்திலே வரக்கூடிய இந்த வைகுண்ட ஏகாதசியினுடைய விரதத்தின் பலன்களை ஒவ்வொரு நாளும் தினமும் தினமும் எல்லா திதிகளிலும் எல்லா திதிகளிலும் இந்த வைகுண்ட ஏகாதேசியினுடைய விரதத்தை விரதத்தினுடைய பலனை எப்படி அடைவது அப்படிங்கிறத ஒரு சின்ன குறிப்பாக பார்ப்போமே சரி இறைவனுடைய பாதத்தை பிடிச்சிக்கிட்டோம்னாவே நமக்கு நடக்கக்கூடிய தீமைகள் எல்லாம் குறையும் அப்படிங்கிறது தான் உண்மை இறைவனுடைய அனுகிரகம் கிடைச்சிட்டா நம்மளுடைய எல்லோருடைய வாழ்விலும் நல்ல தேக ஆரோக்கியமும் நல்ல பொருள் வளர்ச்சியும் அதே போல் நீண்ட ஆயுளும் நிறைவான மகிழ்வான வாழ்வும் அமையுங்கிறதுக்காக தான் இந்த விஷயங்கள் எல்லாம் சரி இந்த வழிபாடு முறைகளோட சின்ன குறிப்பாகவும் பேசுவோம் இது எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த குறிப்புகள் மிகவும் பயனுள்ள விஷயமாக இருக்குங்கிற நம்பிக்கையோட பதிவு செய்யும் சரி எப்போலாம் நம்மளால் விரதம் இருக்க முடியல என்னால் உணவு சாப்பிடாமல் இருக்க முடியாது ஆனால் அந்த விரதத்தை என்னால் கடைபிடிக்க முடியலனாலும் அந்த விரதத்தினுடைய பலன் எனக்கு வேணும்னு நினைப்போம் இல்லையா இறைவனை ஒரே நாளில் பிடிக்க முடியாது சரி ஒவ்வொரு நாளும் அந்த விரதத்தினுடைய பலனை நாம் அடைவதற்கு ஒரு சின்ன குறிப்பு பேசுவோம் எப்பொழுதெல்லாம் உங்களுடைய கண் அரை பார்வையில் இருக்கின்றதோ எப்பொழுதெல்லாம் உங்களுடைய காதுகள் இறைவனுடைய துதியை கேட்கின்றதோ இறைவனுடைய சிந்தனையை உருவாக்கக்கூடிய இசையை கேட்கின்றதோ எப்பொழுதெல்லாம் உங்களுடைய மூக்கு நறுமணம் வாசனையை ஈர்க்கின்றதோ எப்பொழுது உங்களுடைய நாவு அண்ணாவில் ஒட்டி இருக்கின்றதோ எப்பொழுதெல்லாம் இந்த தொடு உணர்தல் தோளின் மீது இருக்கக்கூடிய தொடு உணர்தலை அறியாது ஒரு நிலையோடு இருக்கின்றீர்களோ அந்த பொழுதெல்லாம் அதே போல் இரு கைகளும் செயல்படாது ஒரு குறிப்பிட்ட முத்திரையோடு இருக்கக்கூடிய காலங்களிலும் உங்களுடைய கால்கள் ஏதோ ஒன்று உங்களுடைய உடல் வாகிற்கு ஏற்ற ஆசனத்தோடு இருக்கக்கூடிய காலங்கள் நம்முடைய வாயும் மல ஜல உறுப்புகளும் எப்பொழுது நம் கட்டுப்பாட்டில் இருக்கின்றதோ இந்த ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த பத்தும் இதனோடு மனம் என்னும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்கார் இல்லையா நமக்கெல்லாம் அதுபோல இந்த ஒவ்வொரு மனிதருக்குள்ளாரையும் ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் போல யார் இருக்காங்க மனம் என்னும் சூப்பர் ஸ்டார் இவர் ஒருநிலைப்படணும் இல்லையா மனம் நிலைப்படணும் இந்த பதினொன்றும் எப்பொழுது நிலைப்படுகின்றதோ அப்பொழுது இந்த ஏகாதசியினுடைய விரதத்தினுடைய பலனை நாம் அடைய முடியுமா எப்பொழுதெல்லாம் இதை ஒன்று முறைப்படுத்தி கொள்ள முடியும் எப்பொழுதெல்லாம் இந்த பதினொன்றையும் ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் என்று சொல்லக்கூடிய பத்து மனம் என்னும் பதினொன்றாவதையும் சேர்த்து இந்த பதினொன்றையும் முறைப்படுத்தி கொள்ள முடியுமோ அப்பொழுதெல்லாம் அந்த இறைவனுடைய பாதத்தை நாம் அடைந்ததனுடைய வளன்களையும் அடைய முடியுமா அப்போ எப்பொழுது இது நடக்கும் தியானம் செய்கின்ற பொழுது நடக்கும் முதல்ல கண் ஆற பார்வையில் இருக்கும் காது இறைவனுடைய துதிகளை கேட்கும் நாக்கு அண்ணாவில் இருக்கும் அதே போல் வாசனைக்கு ஏதாவது ஒரு நறுமணம் உள்ள விஷயத்தை வச்சுருப்போம் வாசனைக்காக தொடு உணர்தல் வெயில் அடித்தான்னா வெளியில் குளிர்ந்தால் நமக்கு என்ன தியானத்தில் கவனமாக இருப்போம் மனம் ஒரு நிலைப்படும் அதே போல் கைகளை ஏதாவது ஒரு முத்திரையில் வச்சுருப்போம் கால்களை ஏதோ ஒரு ஆசனத்தில் வச்சுருப்போம் மல ஜலங்களை சுருக்கி பயிற்சி செய்வது உண்டு வாயத்தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருப்போம் எந்த உணவுகளும் இல்லாமல் யாரை பற்றி எதுவும் பேசாமல் தேவையில்லாத விஷயங்களை செய்யாமல் நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும் இப்போ இந்த பதினொன்றும் எப்பொழுது முறைப்படுகின்றதோ அந்த நேரத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா இறைவனுடைய பாதத்தில் நாம் இருக்கின்றோம் என்பது அர்த்தமாக பாருங்களே அப்போது தியானம் என்றைக்கெல்லாம் செய்கிறீங்களோ அன்றைக்கெல்லாம் இறைவனுடைய பாதத்தை நாம் பிடிச்சிக்கிட்டோன்னு அர்த்தம் ஒவ்வொரு நாளும் நீங்கள் தியானம் செய்கின்ற ஒவ்வொரு நாளுமே நீங்கள் இறைவனுடைய பாதத்தில் போய் தொட்டுட்டு தான் நம்ம வரோம் ஆகையினால ஒவ்வொரு நாளும் தியானம் அவசியம் தொடர்ந்து செய்யுங்க பயிற்சி பலன் கொடுக்கும் நாம் இப்போது பன்னிரெண்டு ராசியினருக்கும் என்ன பலன் இருக்குதுங்கிறத மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசியினருக்காக தனித்தனியாக பார்ப்போம் குறிப்பா இது ஒரு பொது பலன்களாக பார்ப்போமே ராசி நண்பர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தினுடைய பலன்களை பொது பலன்களாக பார்ப்போமே இந்த மார்கழி மாதம்னு சொல்லக்கூடியதே தேவர்களினுடைய மாதமாக கருதக்கூடியது சூரிய பகவான் தனுர் ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு மாத காலத்தை தான் மார்கழி மாதமாக பலன்களை நாம் இப்போ நிர்ணயம் செய்கிறோம் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் வீட்டிற்குரிய சூரிய பகவான் ராசிக்கு இரண்டாம் வீட்டில் ரெண்டுன்னு சொல்லக்கூடியது தனஸ்தானம் இல்லையா பத்துன்னு சொல்லக்கூடியது தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம்லாம் சொல்கிறோம் இந்த ஆன்மீகம் சார்ந்த நபர்களாக விருச்சக ராசிக்காரர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்க பாருங்களே அவங்களுடைய பேச்செல்லாம் இப்போ அந்த கர்மா சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பேசுவாங்க அதனால் ஒரு நல்ல புகழும் நல்ல உயர்வும் கிடைக்கக்கூடிய அற்புதமான மாதம் இந்த மார்கழி மாதம் அதே போல் செய்கின்ற தொழிலில் ஒரு நல்ல லாபங்களை ஏற்படுத்தக்கூடிய மாதம் எப்படியே ஒரு நல்ல தன வரவுகளை ஏற்படுத்தும் அதனால் குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழ்நிலைகளெல்லாம் ஏற்படுத்தும் பத்தாம் வீட்டிற்குரிய கிரகம் இரண்டாம் வீட்டிலே இருக்கின்ற பொழுது ஒரு அற்புதமான பலன்களை எதிர்பார்க்கலாம் விருச்சக ராசி நண்பர்கள் இந்த மார்கழி மாதத்தில் சரி உங்களுடைய ராசிநாதன் ராசியிலே இருக்கிறார் இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆறாம் வீட்டிற்குரியவனும் ராசிக்குரியவனும் செவ்வா தானே செவ்வா உங்களுடைய ராசியிலே இருக்கிறார் அற்புதம் தான் ஆறுக்குரியவன் வலுவாக இருக்கிறான் ஆறாம் வீட்டிற்குரியவன் உங்களுடைய ராசியிலே இது ரெண்டு விதமான பலன்களை நம்ம முதல்ல உறுதி செய்துக்கணும் ஆறாம் வீட்டிற்குரியவன் வந்து வலுவாக இருக்கின்ற பொழுது நோய் சார்ந்த உடல் உபாதைகள் சார்ந்த குறிப்புகளையும் கொஞ்சம் எடுக்கணும் ஏன்னா ராசிக்கு நான்காம் வீடு என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்திலே சனி பகவான் இருக்கிறார் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தாயார்னுடைய ஆரோக்கியத்தில் இன்னும் கொஞ்சம் அதிக கவனத்தை செலுத்தணும் எது கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்க வேண்டுங்கிறத சிறு குறிப்புகளாக பேசுவோமே அவர் அவர்களுடைய சுய ஜாதகத்தினுடைய பலன்களை பொறுத்து நன்மையான பலன்களோ தீமையான பலன்களோ அதிகமாக ஏற்படுவதை நாம் கண்கூடாக காண முடியும் இதிலும் குறிப்பாக பொதுப்பலனாக தாயாரனுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் புத்திரஸ்தானத்தில் அதாவது உங்களுடைய குழந்தைங்க கல்வியில் அதிகமான கவனத்தை செலுத்தணும் நீங்கள் படிக்கிறதுக்காக அவங்களுக்கு இன்னும் ஏதாவது வகுப்புகளை அதிகமாக சேர்க்கறதுக்கும் படிக்க வைக்கிறதுக்கு அதிகமான முயற்சிகளும் புது புது எல்லாம் டியூஷன்லாம் சொல்கிறோம் இல்லையா இந்த மாதிரி வகுப்புகளுக்கு சிறு குழந்தைகளாக இருந்தாங்கன்னா ஏற்பாடு செய்ய வேண்டியது அவசியம் அவர்களின் மீது அதிகமான கவனத்தை செலுத்தணும் போல் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த மாதத்தில் பெரிதாக எதுலேயும் உங்களுடைய கவனத்தை கொண்டுட்டு போகாதீங்க பூர்வீக சொத்தில் ஏதாவது குறிப்புகள் இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக நிதானமாக போயிடுங்க எந்த ஒரு பெரிய பெருசு பண்ணிக்கவே வேண்டாம் இப்போதைக்கு அந்த சொத்து சார்ந்த விஷயங்கள் ஏதாவது குறிப்பு இருக்குன்னா கொஞ்சம் நிதானமாக போங்க லாபஸ்தானாதிபதி ரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் லாபம் சொல்லக்கூடியது அவரும் தனஸ்தானத்துக்கு வர்றார் இந்த மாதத்தில் பொருளாதார வரவு அபிவிருத்தி தான் பத்து குறிவன் பதினொன்று எல்லாம் உங்களுக்கு ராசிக்கு ரெண்டிலே வருகின்ற காலங்களில் ஒரு அற்புதமான பொருள் வரவுகள் எல்லாம் ஏற்படும் இந்த மாதத்தில் ஒரு நல்ல பொருளாதார சேர்க்கையும் ஆபரணச் சேர்க்கையும் ஏற்படும் பேசுகின்ற வார்த்தை வசியமாக இருக்குமா நீங்கள் பேசக்கூடிய வார்த்தையே ஒரு வசியம் உங்களுடைய முகத்தில் ஒரு தெளிவும் ஒரு பொழிவும் இருக்கக்கூடிய அற்புதமான மாதம் ராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் லாபம் ஒரு நல்ல லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதமாக இருக்கின்றது ஆறிலே குரு பகவான் கடன் சார்ந்த விஷயங்களிலெல்லாம் கொஞ்சம் அதிகமான கவனத்தை செலுத்தணும் புதிதாக யாராவது கடன் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க புதிதாக யாராவது உங்களுக்கு கடன் கொடுத்து அதன் மூலமாக இப்போ கேட்டீங்கன்னா கடன் கிடச்சிரும் இப்போ கேட்டிங்கன்னா பொருளாதாரம்லாம் உங்களுக்கு கேட்காதவங்க கொடுக்காதவங்களெல்லாம் நீங்கள் கேட்குற இடத்துல கொடுப்பாங்க இது கொஞ்சம் நமக்கு நேரம் பொருளாதாரத்துக்கு நல்லா இருக்கிறதுனால கேட்குற இடத்துல எல்லாம் பணம் கிடைக்கும் இருந்தாலும் கிரகச்சாரங்கள் மாறுகின்ற பொழுது வாங்கிய கடன் கொஞ்சம் பாரமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆகையினால் இதுலேயும் கொஞ்சம் கவனமாக போங்க நல்ல தேக அழகும் ஆபரண சேர்க்கையும் ஏற்படக்கூடிய காலம் பெண் வழியில் ஒரு ஆதாயமான மாதம் இது பெண் வர்க்கத்தில் பெண் வழியில் ஒரு அற்புதமான ஆதாயங்களை ஏற்படுத்தும் ஆபரண சேர்க்கை அதுபோல ஆடம்பர செலவுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆடம்பரமான பொருள்கள் எல்லாம் வாங்கி சும்மா வீட்டில் வச்சுட்டோம்னா இது ஒரு வகையில் விரயமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் கூட உண்டு சும்மா வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருந்தோம்னா அதனால் எந்த பயனும் இல்லை ஆகையினால் இந்த மாதம் பொருளாதாரத்திற்கு ஒரு அற்புதமான மாதம் விருச்சகராசி நண்பர்களுக்கு தொழிலுக்கு ஒரு அபிவிருத்தியான மாதம் தன்னை அழகுபடுத்தி கொள்வதற்கு ஆபரண சேர்க்கை ஏற்படுத்துவதற்கெல்லாம் இந்த மார்கழி மாதம் ராசி நண்பர்களுக்கு ஒரு அற்புதமான மாதம்தான் தொடர்ந்து தியானம் செய்யுங்க மூர்ச்சி பயிற்சி எல்லாம் செய்யுங்க உங்களுடைய வெற்றிகளும் உங்களுடைய மேன்மையும் இன்னும் உயர்ந்து மேலோங்க எல்லாம் அந்த இறை சக்தி உங்களுக்கு அனுகிரகம் செய்யட்டும் நானும் வேண்டிக்கிறேன்